பாலிவுட் ஸ்பை யூனிவர்ஸோட அடுத்த திரைப்படம் ரெடி ஆயிடுச்சு. பத்தான் திரைப்படத்தை தொடர்ந்து ஷாருக் கானும் சல்மான் கானும் மீண்டும் ஒரு திரைப்படத்துல இணைஞ்சிருக்காங்க. டைகர் 3 அப்படின்ற இந்த திரைப்படம் வர தீபாவளிக்கு வெளியாகும் அப்படின்ற அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கு. ஹாலிவுட் பிரபலமான மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் போல ஸ்பை யூனிவர்ஸ்ன்ற ஒன்ன உருவாக்கி வருது பாலிவுட் திரையுலகம். பிரபல யாஸ்ராஜ் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் ஏற்கனவே சல்மான் கான் நடிப்புல ஏக்தா டைகர், டைகர் ஜித்தா ஹை, கிருத்திக் ரோஷன் நடிப்புல வார், ஷாருக் கான் நடிப்புல ரீசெண்டா பத்தான்னு 4 திரைப்படங்களை தயாரிச்சிருக்கு. யூனிவர்ஸ் கான்செப்ட்ங்கிறதுனால சமீபத்துல ஷாருக் கான், தீபிகா படுகோன் நடிப்புல வெளிவந்த பத்தான் திரைப்படத்துல சல்மான் கான் டைகர் கதாபாத்திரத்துல கேமியோ பண்ணியிருந்தாரு. பான் இந்தியா பிலிமான பத்தான் வசூல்லையும் மாபெரும் சாதனை படைச்சு வருதுன்னு தான் சொல்லணும். பத்தான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 2 இறுதியில இந்தியாவில மட்டும் 414 கோடியும் உலகளவுல 800 கோடியும் வசூல் செஞ்சு பெரிய சாதனை படைச்சிருக்கு. அதை தொடர்ந்து இந்த ஸ்பை யூனிவர்ஸோட நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷனா டைகர் 3 திரைப்படம் குறித்த 2 அப்டேட்ஸ் வெளியாகி இருக்கு. சல்மான் கான், கத்ரினா கைஃப் லீடா நடிக்கிற இந்த திரைப்படம் வர தீபாவளிக்கு வெளியாகிறதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கு. அடுத்த ஸ்பெஷல் அப்டேட் என்னன்னு பார்த்தோம்னா, ஷாருக் கானோட பத்தான் படத்துல சல்மான் கான் எப்படி கேமியோ பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி டைகர் 3 திரைப்படத்துல கேமியோ பண்ண இருக்கிறாரு ஷாருக் கான். இந்த திரைப்படத்தை மணிஷ் சர்மா இயக்குறாரு. கோலிவுட் ரசிகர்களுக்கு எல்சியு எப்படியோ அப்படிதான் பாலிவுட் ரசிகர்களுக்கு இந்த ஸ்பை யூனிவர்ஸும்.